ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இது வந்து சப்ஜா ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ட்ரிங்க் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சப்ஜா சீடு தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. நான் வந்து நியூட்ரி ரா சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலுடா சீடுன்னு கேட்டாலும் கடைங்களில் கிடைக்கும். இதிலிருந்து ஒரு ஸ்பூன் சீடு எடுத்து நான் கப்பில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு போதும் இந்த அளவுக்கு தண்ணி. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும் தண்ணி ஊற்றுனதுமே. இது மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியில் கொட்டி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது ஸ்வெல்லப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து இது இது மாதிரி ஆயிருக்கு, நல்லா ஊறிடுச்சு கொட்டைங்க. நான் நடுவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. பால் எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் பால். காய வச்சு ஜில்லுன்னு பண்ணி வச்சுருக்கிறேன். பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரிங்க் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு ஜாரில் இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு இதில் சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுங்க. க்ளீனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஜில்லுன்னு இருக்கிற பால் வந்து இதில் சேர்க்குறேன். ஜில்லுன்னு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் கரையிற வரைக்கும் இதை வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஈஸியான ட்ரிங்க் இது, ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.